பாருங்க, யோசேப்பு என்கிறதானே ஒரு வாலிபன் இருக்கிறான். 17 வயது, தன்னுடைய தகப்பனுக்கு 11வது பையன். இவன் வயசு 17 தான் அவனுக்கு. தகப்பன் அதிகமாக இவனை நேசிக்கிறான் என்ற காரணத்தின் நிமித்தமாக தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற அந்நியாயம் தவறுகளை அப்பாவிடத்தில் சொல்கிறான் என்ற காரணத்திற்காக, கர்த்தர் ஒரு கனவை இவனுக்கு கொடுத்தார் என்ற காரணத்திற்காக இவனை கொல்லும்படியாக முயற்சி செய்து, பிறகு பணத்திற்காக கூட பிறந்த தம்பிய சகோதரனையே அடிமையாக எகிப்துக்கு விற்று விடுகிறார்கள். யாக்கோபின் பிள்ளைகள் 10 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில் நடந்தது என்ன? அடிமையாக போன இடத்துல இந்த யோசேப்பு தாழ்மையாக இருந்ததுனால அந்த எகிப்து தேசத்திற்கே சீஃப் மினிஸ்டராக இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்திட்டார். இப்போ தேசத்தில் கொடிய பஞ்சம் வருது. யாருக்கு? யாக்கோபினுடைய மற்ற பிள்ளைகளுக்கு. அந்த இடத்துல வேற வழி இல்லாமல் எகிப்தில் அதிகமான பொருட்கள் இருக்குது, காசு கொடுத்து அந்த பண்டங்களை வாங்கி கொள்ளலான்னுட்டு எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வரும்போது யார் இடத்துல வராங்க? எந்த சகோதரனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்களோ, பொறாமை நிமித்தமாக, எரிச்சல் நிமித்தமாக அவனிடத்துல வராங்க. பாருங்க, யோசேப்புக்கு தெரியும் இவர்கள் அனைவரும் என்னுடைய அண்ணன்கன்னிட்டு, அண்ணன்களுக்கு தெரியாது இவன் தான்டா யோசேப்புன்னு. கர்த்தர் டேபிளை டர்ன் பண்ணிட்டார். பாருங்க, இப்போ தெரிஞ்சிடுது, நாம அநியாயம் செய்து ஒரு அடிமையாக விற்ற நம்ம தம்பி அவன் என்று அண்ணன்களுக்கு தெரிஞ்சதும் பயப்படுறானுங்க. பாருங்க, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சறது போல, திருடனை தேல் கொட்டினது போல அப்படியே அலறானுங்க. யோசேப்பு தாழ்மை உள்ளவன். அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், அண்ணா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எனக்கு தீங்கு செஞ்சதா, எனக்கு தீமை செஞ்சதா ஒரு குற்றமுள்ள மனசு உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களை காப்பாற்றும்படியாக, தகப்பன் குடும்பத்தை காப்பாற்றும்படியாக தேவன் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி உயர்த்தணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்க, பழி வாங்குற ஒரு குணம் யோசேப்புக்கு இல்லை. அதனாலதான் யோசேப்பை கர்த்தர் அடிமைதன தேசத்துல, அதாவது எகிப்தில் பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் உயர்த்தினார். எந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டு எரிச்சல் பட்டு இவனுக்கு தீமை செஞ்சாங்களோ அவங்க இந்த யோசேப்பு இடத்துல வராங்க. நன்றாக கவனிங்க, நீங்க தேவனுக்கு முன்னாடி உண்மையான தாழ்மையா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட சமாதானமாக வருவாங்க. அடுத்தது பாருங்க, மரியாள் திராட்சை ரசம் குறைஞ்ச போது இயேசுவும் அந்த திருமணத்திற்கு காணான் ஊருக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். மரியாளும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சீடர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க. திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. இயேசுவினிடத்தில் மரியாள் வந்து திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, ஸ்திரியே இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை. பாருங்க, அந்த வார்த்தைக்கு மரியாளுடைய ரிஃப்ளெக்ஷன், அவருடைய பதில் என்னவா இருந்திருக்கணும்? ஏதோ உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் உதவி கிடைக்கன்னு வந்தா இன்னும் நேரம் வரலன்னு சொல்றீங்களே இயேசுவே, அர்ஜென்ட்டுக்கு உதவாத எப்போதான் உங்க நேரம் வரும்? அது போல சொல்லியிருக்கணும். ஒரு தாயா இருந்தவளுக்கு அப்படி சொல்லக்கூடிய உரிமை இருந்தது. ஆனால் இந்த தாயாக மரியாளுக்கு நன்றாக தெரியும், நான் பேசுகிறவர் நான் பெற்ற பிள்ளை மட்டுமல்ல, வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்னை படைத்தவரும் இவர் தான் என்று அறிந்திருந்தார். அதனாலதான் அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இயேசு இடத்துல எதுவுமே பேசாம தாழ்மையோடு போய் வேலைக்கார இடத்துல சொல்றார், அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படியே செய்யுங்கள். ஏனென்றால் இந்த திருமணத்தில் ஒரு அவமானம் நடந்து விட்டது, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு, ஜனங்கள்லாம் இப்பொழுது மாப்பிள்ளனுடைய வீட்டை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒன்று, இயேசு இருக்கிற இடத்துல அவமானம் வந்தாலும் அதை அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்ததுனால அவள் தாழ்மையா சொல்றா, அவர் என்ன சொல்கிறாரோ அதின்படியே செய்யுங்க, அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க, ஒன்று மட்டும் அவர் இருந்தால் குறைகளை நிறைவாக்குவார். அதுதாங்க தாழ்மை. இந்த தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினதற்கு பிறகு மரியாளுடைய தாழ்மை ஒன்று இருக்கு, வேலைக்காரருடைய தாழ்மை ஒன்று இருக்கு. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்க போறேன், உங்களை ஆசீர்வதிச்சு. பேதுரு பிறப்பிலேயே ஒரு மீனவருடைய வீட்டில் பிறகுறான். அதுதான் சொல்லுவாங்க, மீன் குட்டிக்கு நீந்தவா கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. அதாவது
தகப்பன் கடலிலே தான் வாழ்ந்தார். தொழிலை மீன் பிடிக்கிற தொழிலுங்க, அவங்களுக்கு எப்பொழுது அலை வரும், எப்பொழுது புயல் அடிக்கும், எந்த நேரத்தில் மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் கிடைக்கும், அதெல்லாம் நன்றாக அறிந்திருந்தார்கள். இரவு முழுக்க பிரயாசப்படுகிறான், ஒன்றுமே அகப்படாமல் தோல்வி அடைந்தவனாக வலைகளை அலசி கொண்டு இருக்கிற நேரத்தில் மிகவும் களைத்து போனவனாக இயேசு இந்த நேரத்தில் வந்து, பேதுருவே படகை மறுபடியும் ஆழத்தில் கொண்டு சென்று வலையை போடுன்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ராபாய், ஒரு டீச்சர், பேதுரு ஒரு மீனவன். ஒரு டீச்சர் டீச்சிங் செய்யணுமே தவிர, மீனவன் மீன்களை குறித்து கடலை குறித்து யாருக்கு நன்றாக தெரியும்னா பேதுருக்கு தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். இருந்தாலும் பேதுரு லாஜிக்கை யூஸ் பண்ணல. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இரவு முழுக்க நான் கஷ்டப்பட்டேன் என்றால் என்ன அர்த்தம், எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த வகையான மீன்கள் இருக்கும் என்று எனக்கு அக்கு வர ஆணி வர நன்றாக தெரியும், ஆனால் இருந்தாலும் சுவாமி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிமோது தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும் என்று அறிந்திருக்கிறேன், ஆகவே நீர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் போகிறேன் என்று அவன் அந்த கடலில் படித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு போகிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மீனவர்களுக்கு நன்றாக தெரியும், மீன்கள் அதிகாலையில் ஒரு 2 அதிகாலை 3 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள தான் அதிகமாக கிடைக்கும் மீன். இந்த சம்பவம் நடந்து ஏறக்குறைய ஒரு 7-10 மணிக்குள்ள இருக்கணும், பகலாயிடுச்சு, சூரியன் வந்துடுச்சு, இப்பொழுது மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இவனுடைய தாழ்மையை பாருங்க, இவனுக்கு தெரியும் வாய்ப்பு இல்லை என்று, இருந்தாலும் அவனுடைய அவருடைய தாழ்மை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறந்துட்டு அவர் சொன்னார்ன்னு போறாங்க. அதுதாங்க தாழ்மையும் கீழ்ப்படிதலும் பேரலாக வரும். இயேசு கிறிஸ்து பிதாவின் ரூபமாக அவருக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக என்னாமல் தன்னைத்தானே தாழ்த்தினபடினால தாங்க உயர்த்தப்பட்டார். இயேசுவின் நாமத்தினால வேதம் சொல்லுகிறது, வானலத்தோர் பூமி வானலத்தோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்கும், எல்லோருடைய நாவுகளும் இவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யத்தக்க வேதம் சொல்லுகிறது. அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தினாராம், மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட இருந்தார். தாழ்மை, யோசப்புக்குள்ள இருந்த தாழ்மை அவனை உயர்த்தினது, கனப்படுத்தினது. மரியாளுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை ஆகப்பட்டது, திருமணத்தை ஆசீர்வதித்தது. பேதுருக்குள்ள இருந்த அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காலியான படகையும் அந்த தோய்ந்து போன காலியான அந்த அந்த வலையும் நிரப்பி, வேதம் சொல்லுகிறது வலை கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தது இல்லாம இந்த பேதுருவின் படகு மட்டும் நிரம்பலைங்க, இன்னொரு படகு நிரம்பத்தக்க கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுதான் பைபிள் சொல்லுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். தேவஜனமே, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் படிக்கிற இடத்துல தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க, ரொம்ப பெருமை அடிச்சுக்காதீங்க. வேலை செய்கிற இடத்துல தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க, அங்கே சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன வரம்பு, என்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க், என்ன டூ அண்ட் டோன்ட் சொல்லப்பட்டு இருக்கோ அதன்படி செய்யுங்க. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதுதான் தாழ்மைக்கு அடையாளம். தாழ்மன் போதோ அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா நம்ம மூலையில் யோசித்து செய்கிறதில்லை. ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு கம்பெனியிலும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நடங்க. தேவ பிள்ளைகளுக்கு அது அழகு. தாழ்மை என்பது சில நல்ல காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் வசிக்கிற இடத்துல தாழ்மையாக இருங்க, உங்கள் வீட்டில் தாழ்மையாக இருங்க, ஒருவரோடு கூட ஒருவர் தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுங்க. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, சபையில் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுங்க. சில சமயத்தில் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டு இருப்பாங்க, அது பெரிதுபடுத்தி எனக்கு சொல்லலையே அது ஒரு பூகம்பமாக வெடிக்காதீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு அதுபோல் புத்தியே இருக்காது. ஹல்லேலூயா, மன்னிக்கிற ஒரு சுவாபம் இருக்கும். ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆன்லைன் ஆராதனையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறது, உங்களை ஆசீர்வதிக்க சுத்தம் கொண்டு இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அந்த ஆசீர்வாதங்களை தேவ பிள்ளைகள் எப்படி அனுபவிக்கிறாங்களாம், தாழ்மைக்கும்
கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா. யோசிப்பு அனுபவித்தாரு, மரியாதை அனுபவிச்சாங்க. பேதுரு சொல்ல வேண்டியதில்லை, அவனுடைய படகு நிரம்பினதில்லாம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மற்றவருடைய படகு நிரம்பத்தக்க வலை கிழித்தக்க ஆசீர்வாதம் பெற்றாங்க. ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னை தாழ்மையினால நிரப்புங்க. நல்ல தகப்ப நமக்கு நன்றி. இந்த அப்போஸ்தலிக் அசம்பிளி ஆஃப் காட் ஆன்லைன் சர்ச்சின் மூலமாக இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு நபரையும், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு தாழ்மை ஆண்டவரே, நாம் பெரியவங்க, நீங்க பெரியவங்க, நான் சொல்றபடி தான் கேட்கணும், நான் சொல்லி கேட்காததுனால தான் இந்த பிரச்சனை, இதெல்லாம் மாறட்டும். ஒருவர் ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையோட நடந்து கொள்ள செய்யும். படிக்கிற இடத்துல ஒரு தாழ்மை இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துல ஒரு தாழ்மை இருக்கட்டும், வசிக்கிற இடத்துல ஒரு தாழ்மை இருக்கட்டும், ஆலயத்துல ஒரு தாழ்மை இருக்கட்டும், நாங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் தேவனுக்கு முன்பதாக மனிதர்களுக்கு முன்பதாக தாழ்மை போல காட்டுகிறதல்ல, உண்மையான தாழ்மையின் குணத்தை தாங்க சொன்ன எங்களுடைய நேர்மையான உண்மையான ஜெனியன் அம்பிள் தாழ்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய மகிமை கனத்தையும் தேவனுடைய தீர்க்காசியும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வியாதிகள் மாறட்டும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல இயேசுவின் ஜீவன் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா டெங்கு காய்ச்சல் மாறுவதாக, எல்லா கேன்சர் வியாதிகள் மாறுவதாக, படுத்து படுக்கையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல தேவனுடைய ஜீவன் இறங்குவதாக, டாக்டர்களால கைவிடப்பட்ட வியாதிகள் மாறுவதாக, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், பேன்ட்ரியாக்ல இருக்கிற பிரச்சனைகள், சுகர், பிபி, பேட் கொலஸ்ட்ரால், தைராய்டு, குழந்தை இல்லாத நிலைமைகள், வயிற்றில் இருக்கிற நீர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தினால மறைந்து போவதாக, டிபி வியாதிகள் மாறுவதாக, நெஞ்சு சளி மாறுவதாக, இருமல் மாறுவதாக, நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறுவதாக, கடன் பிரச்சனை மாறுவதாக, சமாதானம் இல்லாத பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஐயோ வீட்டுக்கு போனாலே சமாதானம் இல்லையே, வீட்டுக்கு போனாலே ஒரு எரிச்சலா இருக்கு, யாரை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, இந்த நிலைமை மாறுவதாக, விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த தெய்வீக தாழ்மை எங்களை காட்டிலும் பிறரை கனப்படுத்துகிற ஒரு குணம், பழி வாங்காத ஒரு குணம், அன்போடு நடந்துகிற குணம், யாவரிடத்திலும் தாழ்மையை நடந்துக்கிற அந்த மேன்மையினால நிரப்புங்க. தாழ்மையை நடந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, எங்களுடைய உண்மையான தாழ்மை உம்முடைய ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஜீவனை கொண்டு வரட்டும். இந்த ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த அப்போஸ்தலிக் அசெம்பிளி ஆஃப் காட் ஆன்லைன் சர்ச்சில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அனுபவிப்பார்களாக ஆசீர்வதித்தபடியால் நன்றி. சகல தீமைக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றிருக்கும் உம்முடைய.